அதாவது சிவனுக்கும் முற்கால மனிதனுக்கு கடவுள் என்ற கோட்பாடும் இல்லை, கடவுளை குறித்த சொற்களும் இல்லை. இயற்கை சீற்றங்களைக் கண்டு அவன் அஞ்சினானே ஒழிய அவற்றை அவன் வழிபடவில்லை. வழிபடுதல் என்ற வழமையும் அவனிடம் இல்லை. குகை வாழ்க்கை, மிருகங்களால் வேட்டையாடப்படுதல், நச்சு ஜந்துக்கள், நோய், விபத்து மற்றும் இயற்கை சீற்றங்களால் கணிசமான உயிரிழப்பு என்பவைதான் அவன் அன்றாடம் சந்தித்த சிக்கல்கள். மக்கட்தொகை பெருக்கமே தனது பாதுகாப்பிற்கான வழி என்று உணர்ந்திருந்தான். அப்போது மக்கட்தொகை மிகவும் குறைவு என்பதாலும், மனித வளத்தை உருவாக்குவது இனப்பெருக்க உறுப்புகள் என்பதாலும், ஆண் பெண் சேர்ந்தே உயிர் உருவாவதை அவன் அறிந்திருந்ததாலும், ஆண் பெண் சேர்க்கையை குறிக்கும் சிவலிங்கத்திடம் அவன் தனது வேண்டுதல்களை வைத்தான். அதுதான் அவனது முதல் வழிபடு பொருள். அது பிள்ளையை ஈனுவதால் அதற்கு ஈசன் என்று பெயரிட்டான். ஆக சிவலிங்க வழிபாடு 100,000 ஆண்டுகளுக்கு முன்பே நடைமுறைக்கு வந்துவிட்டது. எப்படி வழிபட்டார்கள் என்பதை பிறகு பார்ப்போம். இந்த நிலையில் ஏறத்தாழ 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதிநாதனாகிய சிவன் தோன்றினார். இவர் ஈசனாகிய சிவலிங்கத்திற்கு புதிய தத்துவ விளக்கத்தை கொடுத்தார். ஈசன் என்பது ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் மட்டும் அல்ல, அந்த வடிவத்தில் மிகப்பெரிய தத்துவம் அடங்கியுள்ளது என்றார். அதாவது இந்த இயற்கை என்பது இருமை பண்பால் ஆளப்படுகிறது என்ற உண்மையையும் இந்த ஈசனின் வடிவம் குறிப்பால் உணர்த்துகிறது என்றார். அதாவது ஆண் பெண், இரவு பகல், இன்பம் துன்பம், ஆக்கம் அழிவு, இம்மை மறுமை போன்ற எதிரும் புதிருமான தன்மைகளின் ஊடாட்டம்தான் இயற்கை என்றார். எலக்ட்ரான், புரோட்டான் என்று அவற்றை தற்போது நாம் மேலும் நீட்டவும் முடியும். ஆகவே இந்த இருமை தத்துவத்தை குறிக்கும் உருவகம்தான் ஈசன், அதாவது சிவலிங்கம் என்றார். இந்த தொகை வடிவத்தின் பெண்மையை சிவம் என்றார். ஆண்மையை ஆளின் அங்கம், அதாவது ஆளங்கம் என்றார். இந்த தொகை வடிவத்தின் தொகை பெயராக சிவம் பிளஸ் ஆளங்கம், சிவாலங்கம், சிவலிங்கம் என்ற புதிய பெயரையும் அதுவரை ஈசனாக அறியப்பட்ட இந்த உருவத்திற்கு கொடுத்தார். ஈசனுக்கு இவர் சிவலிங்கம் என்ற புதிய பெயரையும் புதிய தத்துவத்தையும் கொடுத்ததால், இதை வரலாற்றில் தக்க வைக்கும் விதமாக இந்த பெயரின் முதல் அசையை கொண்டு ஆதிநாதனாகிய இவர் சிவன் என்றும் அழைக்கப்பட்டார். இந்த காரணங்களால் ஆதிநாதனாகிய சிவன் அவரது நிர்வாணத்திற்கு பிறகு சிவலிங்க வடிவில் வழிபடப்படுகிறார். இருமை தத்துவத்தை சொன்ன சிவன் ஆக்கத்தை குறிக்கும்படி வெண்காளையோடு கூடிய சிவலிங்க வடிவிலும், அழிவை குறிக்கும்படி கருங்காளையோடு அதாவது எருமையோடு கூடிய யாமனின் வடிவிலும் வழிபடப்படுகிறார். தென்குமரியில் வாழ்ந்த சிவன் குமரியின் அழிவை தொடர்ந்து அழிவின் அதிபதியாக தெற்கு என்று பொருள்படும் யாமன் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். இந்த உருவகங்களை ஏற்படுத்தி சிவனின் வரலாற்றை தக்க வைத்தவர் முருகனாவார். நீரொழிக்கு பிறகு குமரியின் கலைகளையும் தொழில்நுட்பங்களையும் அழியாமல் காக்கும் முகமாக மனித பெருக்கத்தை விரைவுபடுத்த நடவடிக்கைகள் எடுத்த கதிர்வேலன் கருவளத்திற்கான கடவுளாக அறியப்பட்டார். அதனால் சிவலிங்க வழிபாட்டை உக்கிரமாக முன்னெடுத்த கதிர்வேலன் சிவலிங்கத்திற்கு ஒரு மாற்று வடிவத்தையும் உருவாக்கினார். பெண்மையை கீழ்நோக்கிய முக்கோணமாகவும் ஆண்மையை மேல் நோக்கிய முக்கோணமாகவும் இவற்றை ஒன்றின் மீது மற்றொன்றாக பொருத்தி அவ்வாறு கிடைக்கும் அருமுனை நட்சத்திர வடிவத்தை சிவலிங்கத்தின் சுருக்கு வடிவமாக கொண்டு வழிபாடு செய்தார். சிவலிங்கமாகிய இந்த நட்சத்திரத்திற்கு 6 முகங்கள் உள்ளதால் அதற்கு 6 முகம் என்ற புது பெயரையும் இட்டார். இந்த நட்சத்திரத்தை கதிர்வேலன் உருவாக்கிய வரலாற்றை தக்க வைக்க கதிர்வேலனின் நிர்வாணத்திற்கு பிறகு அவரையே 6 முகன் என்றும் அழைத்தனர். இந்த நட்சத்திரம் உள்ளடங்கும் அறுகோண வடிவத்திற்கு 6 கோணங்கள் உள்ளதால் மூவிரு கோணன் என்ற சொல் மருவி முருகன் என்ற பட்டப்பெயரும் கதிர்வேலனுக்கு உருவானது. இனப்பெருக்கத்திற்காக ஆதிகாலத்தில் வழிபடப்பட்ட ஈசன் எனும் வடிவத்திற்கு இருமை தத்துவத்தின் உருவகம் என்று ஆதிநாதன் கருத்தளித்து அதற்கு சிவலிங்கம் என்ற பெயரையும் தந்தார் என்றும், அதனால் அவர் சிவன் என்றும் அழைக்கப்பட்டார் என்றும் கண்டோமல்லவா? அதே சிவலிங்கத்தின் சுருக்க வடிவமாக அருமனை நட்சத்திர வடிவத்தை முருகன் உருவாக்கியதால் அவர் 6 முகன் என்றும் முருகன் என்றும் அழைக்கப்பட்டார் என்றும் கண்டோமல்லவா? அப்படியெனில் சிவலிங்கத்திற்கு வேறேதாவது வடிவத்தை வேறேதாவது நபர் வரலாற்று போக்கில் உருவாக்கினாரா என்பது நமது அடுத்த கேள்வியாக இருக்கிறது. அப்படி ஒரு வடிவம் உண்டு, அதை உருவாக்கியவர் கும்பகர்ணன் என்றால் வியப்படைவீர்கள்தானே? சிவலிங்கத்தை குறிக்கும் 3வது வடிவம்தான் கும்பம் என்பது. கும்பத்தின் கீழ்ப்பகுதியான குடம் என்பது பெண்ணின் கர்ப்பப்பையை குறித்து அது சக்தியை குறிக்கிறது.
அந்த குடத்தில் வைக்கப்படும் நீர் கர்ப்பப்பையில் குழந்தை வளரும் பனிக்குடத்தை குறிக்கிறது. குடத்தின் மேலுள்ள தேங்காய் சிவனை குறித்து ஆணை குறிக்கிறது. தேங்காய் எப்படி சிவனை குறிக்கிறது? தேங்காய்க்கு மூன்று கண்கள் உள்ளதல்லவா? எனவே அது முக்கண்ணனாகிய சிவனை குறிக்கிறது. தேங்காயின் முடி சிவனின் சடைமுடியை குறிக்கிறது. சிவனை குறிக்கும்படியாகத்தான் தேங்காய் உரிக்கப்படுகிறது என்பது நம்மையும் அறியாமல் நாம் இன்றும் செய்யும் செயல். தேங்காயில் உள்ள நீரானது ஆணின் சுக்கிலத்தை குறிக்கிறது. பெண்ணின் கர்ப்பப்பையை குறிக்கும் குடம் அதாவது சக்தி கீழே, ஆணை குறிக்கும் தேங்காய் அதாவது சிவம் மேலே. இது கருவளத்தை குறிக்கும் சிவலிங்கத்தின் மாற்று வடிவம்தானே? சிவலிங்கத்தின் இந்த மாற்று வடிவத்தை உருவாக்கியவர்தான் கும்பகர்ணன். இந்த கும்பத்தை தனது கரங்களில் ஏந்தியவர் அதாவது உருவாக்கியவர் என்பதை வரலாற்றில் தக்க வைக்க இவர் கும்பகர்ணன் என்று பெயரிடப்பட்டு அது கும்பகர்ணன் என்று மருவியுள்ளது. இது கூம்பிய வடிவத்தை கொண்டுள்ளதால் கூம்பம் கும்பம் என்று பெயரிடப்பட்டது.